தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் மற்றும் சிறந்த நடிகராக திகழ்ந்தவர்தான் நடிகர் மனோபாலா. இவர் புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என பல திறமைகளை வெளிக்காட்டியுள்ளார். 69 வயதாகும் இவருக்கு கடந்த ஜனவரி மாதம் திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு இவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சையும் செய்யப்பட்டது. அதன்பின் திரைப்பணிகளை கவனித்து வந்த மனோபாலா கல்லீரல் பாதிப்பால் கடந்த 15 நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வாரம் மனோபாலா தனது வீட்டில் காலமானார். அவரின் மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் மனோபாலாவின் மனைவி உஷா அவர்கள் தனது கணவர் இறப்பிற்கு பிறகு அவர் பயன்படுத்திய வாட்சை மட்டும் வைத்து கொண்டு மற்ற அனைத்து துணி உள்ளிட்ட பொருட்களையும் அனாதை இல்லத்திற்கு கொடுத்துள்ளார். பொதுவாக மனோபாலாவின் குடும்ப வழக்கத்தில் இறந்த பிறகு அவர் பயன்படுத்திய துணிகளை எரித்து விடுவது வழக்கம். ஆனால் அதற்கு மனம் இல்லாமல் மனோபாலாவின் மனைவி அவர்கள் இத்தகைய செயலை செய்துள்ளார். அவரின் இந்த செயல் பலரையும் நெகிழ வைத்துள்ளது.